வணக்கம். ரொம்ப எக்ஸைட்டிங்கான வீடியோ. இந்தியாவுக்கு வந்து கிளம்பியாச்சு, எல்லாத்தையும் பேக் பண்ணியாச்சு, வெயிட் பண்ணியாச்சு. பிரகாஷ் வந்து சூட்கேஸை பேக் பேக் மறந்துட்டியா? சரி, ஜாக்கெட் எடுத்துக்கோ, ஆறு கேப் ஜாக்கெட் எடுத்துக்கோ. ஸோ சூட்கேஸ் எல்லாத்தையும் காரில் அவர் வந்து வச்சாச்சு. இதுக்கப்புறம் நம்மளோட பேக் பேக் அண்ட் ஹேண்ட்பேக் மட்டும் எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், கிளம்ப வேண்டியது தான். ஓகே ஓகே பாப்பா, ஓகே பாப்பா. அம்மா ஃபோன் எடுத்துட்டேன். ஒரே சந்தோஷமாக வராரு. பேக் டு பேச்சுலர் லைஃப். ஓகே, ரொம்ப ரொம்ப பார்ட்டி இன்றைக்கி நைட்டே ஆரம்பிக்கிறாரோ. நாளைக்கு வர்க் இருக்குது பிரகாஷ். ஸோ நோ பார்ட்டி டுடே. டென்னிஸ் இருக்கு. அதுவும் பாருங்க, கரெக்டாக வீக்கெண்டில் போகிறேன். ஜாலியாக என்ஜாய் பண்ண போகிறாரு மனுஷன். ஜாலியாக 2 மாதம் அவ்வளோ என்ஜாய் பண்ணும்போது பண்ணிக்கோ. ஒர்க் ஃப்ரம் ஹோம் எப்படி என்ஜாய் பண்ணுறேன்னு மட்டும் பாருங்க. ஆமாம், நல்லா பாருங்க. ஸோ போயிட்டுருக்கோம். அண்ட் ஃப்ளைட் பார்த்தீங்கன்னா 7:30, 3 hours முன்னாடி வர சொல்லியிருக்காங்க. நம்ம கரெக்டாக 3 hours முன்னாடி தான் போய் ரீச் ஆகுற மாதிரி கிளம்பியிருக்கோம். ஏர்போர்ட் வந்தாச்சு, இதுக்கு மேலே செக் இன் பண்ணிட்டு கிளம்ப வேண்டியதுதான். பிரகாஷ் நம்மளையும் பேகேஜ் டிராப் பண்ணிட்டு அவர் காரை பார்க் பண்ணிட்டு வந்துட்டாரு. அண்ட் என்ட்ரன்ஸ்ல உங்களுக்கு வந்து பேகேஜ் செக் இன் இருக்கு. அண்ட் செக்யூரிட்டி செக் பாயிண்ட்லாம் முடிச்சு நாங்கள் உள்ளே என்டர் ஆகிட்டோம். ரொம்ப நேரம் பிரகாஷ் இருக்க முடியல, ஏன்னா வந்து லேட் ஆனதுனால. அண்ட் நம்ம வந்து ஜோன் கேட்டை தேடி போயிட்டுருக்கோம். ஸோ கேட் கிட்ட வந்தாச்சு அண்ட் போர்டிங்க்கும் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு வந்து பார்க்கும்போது தெரியும் ஃபுல் ரொம்ப க்ரௌடடாக இருக்குது. அண்ட் ஃபுல் ஃப்ளைட்டில் போக பொழுது நான் இந்த அளவு க்ரௌட் இருக்கும்னு நான் யோசிச்சுக்கிட்டு பார்க்கல. ஏன்னா நாங்கள் கொஞ்சம் ஏர்லியாகவே கிளம்பிட்டோம். மார்ச் 31st எண்டில் அப்படி கிளம்பிட்டோம். அண்ட் அட்லாண்டாவில் பார்த்தீங்கன்னா ஸ்கூல்லாம் ஒன்றும் க்ளோஸ் ஆகலை, ஒன்றும் ஸ்ப்ரிங் பிரேக்கே வரல. ஏப்ரல் 2nd week நம்ம தான் ஸ்ப்ரிங் பிரேக்கே ஆரம்பிக்கிறாங்க. நாங்கள் கொஞ்சம் ஏர்லியாகவே கிளம்பிட்டோம். அண்ட் டைம் பார்த்தீங்கன்னா 8:08 ஆகிடுச்சு. எங்களோட ஃப்ளைட் டைம் வந்து 7:30, ஆல்மோஸ்ட் 40 minutes டிலே ஆகிடுச்சு. எப்போதான் எடுப்பாங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஒரு சம்வாட் 1 hour டிலே ஆகிடுச்சு. அண்ட் நாங்கள் வந்து 6th ஸ்கூல்லேருந்து வித்ட்ரா பண்ணிட்டு தான் நான் இந்தியாவுக்கு கிளம்புறேன். அண்ட் 6th வந்து இன்னும் எவ்வளோ நேரமாக நான் வெயிட் பண்ணணும், நாங்கள் கிளம்பணும், நம்ம எப்போ போய் இந்தியாவுக்கு சேருவோம், லேட் ஆகுது அப்படின்ட்டு தான். ஸோ ஃபைனலி ஆஃப்டர் 1 hour ஃப்ளைட் எடுத்தாச்சு. அண்ட் ஒரு மிக்சட் எமோஷனோட தான் கிளம்பிட்டு இருக்கேன். ஏன்னா ஆஃப்டர் 3 years இந்தியா போகிறது. அண்ட் அப்பா அம்மாவை வந்து நான் 3 years கழித்து பார்க்க போகிறேன். அப்பா வந்து ரொம்ப சீரியஸ்லாம் ஆகிட்டு ஐசியூ லெவல்லாம் போயிட்டு வந்ததுனால அது ஒரு கைண்ட் ஆஃப் மிக்சட் எமோஷனோட தான் கிளம்பிட்டு இருக்கேன். ஸோ கோவிட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நிறைய சொல்லி கொடுத்துருக்கு. லைஃப் வந்து எவ்வளோ ப்ரெஷியஸ் அண்ட் எவ்ரி மொமெண்ட்டும் எவ்வளோ ப்ரெஷியஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே கோவிட் கற்றுக் கொடுத்துருக்கு. இந்த லைஃபே எல்லாரோட லைஃப்மே கோவிட் பார்த்தீங்கன்னா புரட்டி போட்டிருக்கு. ஸோ இப்போ நம்மளோட லைஃப்க்கு நம்ம இருக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப கிரேட்ஃபுல் அண்ட் தேங்க்ஃபுல் தான் சொல்லுவேன் நான். ஏன்னா அவ்வளோ பார்த்துட்டோம் நம்ம கண்ணு முன்னாடி. இந்த 3 years பார்த்தீங்கன்னா நம்ம லைஃப்லே பார்க்க முடியாதது இதெல்லாம் அவ்வளோ ஒரு கோத்ரூ பண்ணி எல்லாருமே கோத்ரூ பண்ணியிருக்கோம். எமோஷ்னலியும் சரி, எக்கனாமிக்கல்லையும் சரி, எவ்ரி திங் நம்ம வந்து வேற எல்லா மாதிரி ஆக்கி விட்டுருச்சு இந்த கோவிட். ஸோ ஹோப்ஃபுல்லி இதுக்கு மேலே நம்மளுக்கு வர எந்த கஷ்டமும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிறேன். ஆறு அவரோட வேலையை ஆரம்பிச்சாச்சுங்க. நோண்டி என்ன கேம்லாம் இருக்கோ அந்த கேமை போட்டுட்டு அவர் பாட்டு விளையாடிட்டு இருக்காரு. அண்ட் ஃப்ளைட் ரொம்பவே அழகாக இருக்குது. 3 years கழிச்சு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுனால அது ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. அண்ட் நம்ம பக்கத்தில் யாருமே இல்லை, நாங்கள் ஒரு 2 பேர் மட்டும் தான் போயிட்டுருக்கோம். அண்ட் டேக் ஆஃப் ஆகிட்டு ஒரு 10 minutes ஆகிடுச்சு. டைம் பார்த்தீங்கன்னா 8:31 ஆகிருக்கு. அண்ட் டேக் ஆஃப் ஆனதுலேருந்து கொஞ்சம் டர்பலன்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால சாப்பாடும் கொஞ்சம் டிலே ஆகிட்டே இருக்குது. நம்மளோட டைம் ஆக்சுவலி இது 1 hour நம்ம போயிருக்கணும். இப்போ தான் வந்து அட்லாண்டாலேயே சுற்றிட்டுருக்கோம்.
ஸோ அட்லாண்டாவோட அழகு உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அண்ட் ஃப்ளைட்ல பார்த்தீங்கன்னா மாஸ்க் நீங்க போட்டாலும் சரி போடலாலும் சரி யாரும் கேட்கறது இல்லை, வேணா போட்டுக்கலாம் வேணா எடுத்துடலாம். எல்லாம் தூங்கும் போதெல்லாம் அதெல்லாம் எல்லாரும் மோஸ்ட்லி மாஸ்க் எடுத்துட்டாங்க, ஆர்த்தம் எடுத்துட்டான், ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கு. அண்ட் நான் போட்டு விட்டாலும் அவர் வந்து அவன் கழட்டி கழட்டி விட்டுட்டு இருந்தான். அண்ட் என்னென்ன கொடுத்துருக்காங்க ஃப்ளைட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாஸ்க்கும் வந்து எக்ஸ்ட்ராவாக ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த கிட் தான் அவங்க கூட நான் காட்டுறேன். இதில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மாஸ்க் கொடுத்துருக்காங்க, ஒரு க்ளவ் கொடுத்துருக்காங்க, அது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு சானிடைசர் ஜெல் சானிடைசிங் ஜெல்லும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸோ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், ஒரு சானிடைசிங் ஹேண்ட் சானிடைசிங் ஜெல் கத்தாரோட இதில் இந்த லோகோ போட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் மாஸ்க்கும் அதுக்கப்புறம் க்ளவும் கொடுத்துருக்காங்க. ஆரத் வந்து பார்மா எவ்வளோ அழகாக இருக்குது, சன்செட் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு காமிச்சிட்டு இருந்தான். ஸோ நடுவில் லைட்டாக டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டேன். ஸோ இது வந்து இப்போ ஆஃப்டர் கோவிட் இது புதுசாக நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இதுதான் கொடுப்பாங்க, சாக்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் டூத் ப்ரஷ் பேஸ்ட் இருக்கும், அதுக்கப்புறம் ஐ மாஸ்க் இருக்கும் தூங்குறதுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கிறதுக்காக. ஸோ அது ஆஸ் யூஷுவல் எப்பயும் இருக்கிற மாதிரி இருக்குது. ஓரளவு கொஞ்சம் டர்பலன்ஸ் கம்மியாயிடுச்சு. ஸோ நம்மளுக்கு வந்து சாப்பாடு சர்வ் பண்ணாங்க. சாப்பாடு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மீல் மட்டும்தாங்க நல்லா இருந்தது. இதில் ஆறுக்கு ஃபர்ஸ்ட் கொடுத்துட்டாங்க கிட்ன்றதுனால அவனுக்கு கொஞ்சம் ஏர்லியாகவே கொடுத்துட்டாங்க, நம்மளுக்கு லேட்டாக வந்தது. சாஃப்ரான் ரைஸ் வித் பன்னீர் மக்னி அண்ட் டிசர்ட் பார்த்தீங்கன்னா சாக்லேட் புட்டிங் அண்ட் குஸ்குஸ்ன்னுமோ போட்டிருந்தது. அண்ட் இந்த பிரெட்டு கேவலமாக இருந்தது, வாயிலே வைக்க முடியல, வித் கோக் வாங்கியிருந்தேன். ஸோ இதுதான் என்னோட மீல். மீல் சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் வந்து மிச்சத்தை கண்டினியூ பண்ணுறேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒன்று திருப்பி வேலையை ஆரம்பிச்சிட்டான். டைம் வந்து 11:38. ஸோ 11:40 ஆகிடுச்சு, தூங்கவே மாட்டேன், எனக்கு வந்து கேம் விளையாடணும். அண்ட் எனக்கு தூக்கம் வரல, எக்ஸைட்மெண்ட்டில் இருக்கேன், நான் அம்மாவை தாத்தா பார்த்து தான் தூங்குவேன்லாம் என்னோட மூலம் கதை சொல்லிட்டு இருந்தாரு. ஸோ ஒரு வழியாக அவனை வந்து ரொம்ப நேரம் இது பண்ணி அவனை படுக்க வச்சுட்டேன். அண்ட் ஃப்ளைட் பார்த்தீங்கன்னா டர்பலன்ஸ் ரொம்ப கிட்டத்தட்ட 1.5 to 2 hours டர்பலன்ஸ் இருந்துகிட்டே இருந்தது, ரொம்ப பயமாவே இருந்தது. அண்ட் ரீசன்ட் டைம்ஸ்ல நான் ஒரு சீரீஸ் வேற பார்த்தேன், மேனிஃபெஸ்டன்னு சொல்லிட்டு ஒரு சீரீஸ் நீங்களும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுல வந்து டர்பலன்ஸ் இருக்கும், அந்த டர்பலன்ஸ் ஒரு 5 minutes டர்பலன்ஸ் என்னமோ அந்த டர்பலன்ஸ்ல போயிட்டு வெளியே வர்றதுக்குள்ள பாத்தீங்கன்னா நீங்க வந்து 5 years ஃபியூச்சருக்கு போயிடுவாங்க. அண்ட் எல்லாருமே என்ன நினைச்சிருப்பாங்க, ஃபிளைட்ல இல்லாதவங்க அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் என்ன நினைச்சிருப்பாங்கன்னா அவங்கெல்லாம் செத்து போயிட்டாங்க அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. பட் ஆஃப்டர் 5 years வந்து லேண்ட் ஆவாங்க. ஸோ அந்த டர்பலன்ஸ்லாம் ஆகும்போது எனக்கு அதெல்லாம் தான் மைண்டில் போயிட்டு இருந்தது. இந்த சீரீஸ்லாம் பார்த்து நம்மளை வேற லெவலில் ஆக்கி வச்சிருக்கு. அண்ட் நடுவில் வந்து ஒரு ஸ்நாக் கொடுத்துருந்தாங்க, ஆறு தூங்கிட்டு இருந்தனால நம்மளால அதை கேப்சர் பண்ண முடியல, எனக்கு மட்டும் நான் மட்டும் சாப்பிட்ருந்தேன். அண்ட் அந்த ஸ்நாக் முடிச்சுட்டு ஒரு சம்திங் லைக் 8:00 மார்னிங் 8:00 வந்து பிரான்ச் மாதிரி 8 or 9 o'clock பிரான்ச் மாதிரி கொடுத்துருந்தாங்க. இந்த இது உப்புமாவாங்க, பட்டு கிளம்பா இருந்தது, அப்படியே வச்சாச்சு. தோஹா வந்து லேண்ட் ஆயிடுச்சுங்க, செக்யூரிட்டி செக் பாயிண்ட் எல்லாம் முடிச்சுட்டு வந்தாச்சு. அண்ட் இந்த சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோல்ட் ஷாப் தெரியுது, ஹால்மார்க் அப்படின்னு போட்டிருக்காங்க. அண்ட் இந்த சைடு வந்து ஆர்த்தோட ஷாப்பிங், அவர் அந்த சைடு அவருக்கன் ஃபுல்லா அந்த சைடு மேல இருந்தது. அண்ட் நம்மளுக்கு டிரான்சிட் டைம் பார்த்தீங்கன்னா 2.5 hours தான் இருக்கு. நம்ம என்ன லேட்டா 1 hour டிலேவா கிளம்பினாலும் ஆன் டைம்ல வந்து ரீச் ஆயிட்டோம். செக்யூரிட்டி செக் பாயிண்ட்லாம் முடிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு 10-15 minutes ஆச்சு, முடிச்சுட்டு நம்ம வந்துட்டோம். அண்ட் பிரகாஷ் கிளம்பும் போதே என்ன சொன்னார்னா, தோஹால வந்து ஏதாவது நகை கடை இருந்தால் பார்த்து வச்சுக்கோமா, ஏன்னா நீ ரிட்டர்ன் ஆகும்பொழுது நகை ஏதாவது வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லி வச்சிருந்தாரு. ஸோ அதையும் தேடி பார்த்தேன், என்ட்ரன் நம்ம வரும்பொழுது ஹால்மார்க் மட்டும் தான் பார்த்தோம், வேற எதுவும் பார்க்கல. அண்ட் உள்ளேயும் என்னால் போய் பார்க்கறதுக்கு பயமா இருந்தது, ஏன்னா இருந்துட்டு 2.5 hours நம்ம கேட் கிட்ட போயிட்டு உட்காந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம போனா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். பட் ஆர்த்த வச்சுட்டு திருப்பி நம்ம வெளியே போகிறது ஒரு பயமாக இருந்தது. மேபி நெக்ஸ்ட் டைம் நான் 4 to 6 hours அப்படி டிரான்ஸ்லேட் போட்டால் தான் உண்டு. அண்ட் ஷெனாலும் டியோர் மட்டும்தான் பார்த்தேன், இங்கே வயசில் பார்க்கல, ஏன்னா இங்கே பிராண்ட் இந்த டியூட்டி ஃப்ரீ இல்லைங்களா. ஸோ எல்லோரும் வாங்கலான்னு பார்த்தாக்கா ஆறு எதுவுமே, அதாவது அந்த சைட்லேயே போக விடலாமா, நம்மளோட கேட் வந்து பி வந்தனமா இந்த சைடு இருக்கு பாரு, இந்த சைடு இருக்கு பாருன்னு சொல்லிட்டு என்னை வந்து அவனை கூட்டிகிட்டு போகிறதுல இதுவாக இருந்தாரு. நான் இல்லடா கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுறா கூட அவன் பாட்டு நடந்து போயிட்டு இருந்தான். அவருக்கு அங்கே போயிட்டு கேட்டு கிட்ட போய் உட்காந்துணும் அது பாருங்க, இப்போ கூட அதெல்லாம் காமிச்சிட்டு இருந்தோம், அங்கே இருக்கு பயர் வழி அதோ இருக்கு பயர் வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா மாதிரியே பையன் நல்லா ட்ரெயின் பண்ணி வச்சிருக்காரு அப்பா பையனை நேர கூட்டிகிட்டு போகிறதுக்கு. நெக்ஸ்ட் டைம் நம்ம வந்து அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு ஏற்ற மாதிரி ட்ரெயின் பண்ணி கூட்டிகிட்டு வரணும். ஃப்ளைட்டில் பார்த்தீங்கன்னா நல்ல காஃபியில் காஃபி கிரேவிங்காக இருந்தது. ஸோ காஃபி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஸ்டார் பக்ஸ் ஏறி போயிட்டு இருந்தோம். அண்ட் ஆன் த வேலேயே பார்த்தீங்கன்னா நம்ம கேட்டுக்கு முன்னாடியே வந்து ஸ்டார் பக்ஸ் இருந்தது. ஸோ அதை ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னு போகிறதுக்குள்ளே ஆறு தான் உன்னோட பிளே ஏரியாவை பார்த்தாச்சு.
ஸோ கையில் கொண்டு அவன் வச்சுட்டு இந்த கேரி ஆனை அப்படியே போட்டுட்டு அவன் பாடின ப்ளே ஏரியா அதாவது அந்த செக்ஷனில் போயிட்டு விளையாட ஆரம்பிச்சிட்டான். சூட் கேஸை இங்கே போட்டுட்டு அது பாடின ஃபேமிலி ஏரியாவில் விளையாட போயிடுச்சு. ஆரே ஃப்ளைட் போர்ட் பண்ணியாச்சுங்க. இன்னும் 4.5 hours தான் நம்ம வந்து இந்தியாவில் இருப்போம். அண்ட் நான் எப்பயுமே லுஃப்தான்சாவில் ட்ராவல் பண்ணுறதுனால வைஃபை காலிங் யூஸ் பண்ணுவேன். இதில் மறந்துட்டேன் தோஹான்றதுனால உங்களுக்கு வாட்ஸ்அப் காலும் ஃபேஸ் டைம் காலும் உங்களுக்கு ஒர்க் ஆகாது. ஒன்லி ஃபேஸ்புக்கில் தான் நான் வந்து அப்பாவையும் ஃபேஸ்புக் வீடியோ காலிங் மூலமாக தான் அப்பாவையும் பிரகாஷையும் நான் வந்து டச்சில் ஐ மீன் இப்போ பேச முடிஞ்சது. ஸோ அதையும் நீங்கள் தோஹா மூலமாக ட்ராவல் பண்ணுறீங்கன்னா அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நம்ம இப்போ வந்து நம்ம ஃப்ளைட் இந்தியாவுக்குள்ளே ரீச் ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம லேண்ட் ஆகிடுவோம். ஆல்மோஸ்ட் கிட்ட வந்தாச்சு. அண்ட் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டோடு இருக்கேன். அப்பாவும் அம்மாவெல்லாம் பார்க்குற மாதிரி அம்மா மட்டும் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்பவே சொல்லிட்டாங்க. நான் அம்மா கொஞ்சம் தலைவலி இருக்கிறதுனால வர முடியாது அப்படின்னாங்க. ஸோ அப்பாவை பார்க்குற ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் சென்னை ஏர்போர்ட் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், நம்ம சென்னை நம்ம ஊர். அண்ட் அப்பாவுக்கு வந்து நான் ஆல்ரெடி அந்த விளாக்லேயே நான் அவங்க கூட ஷேர் பண்ணியிருப்பேன். அப்பா வந்து ரொம்ப கிரிட்டிக்கலில் ஐசியூலாம் இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்க கூட ஷேர் பண்ணது பார்த்தீங்கன்னா ஒன்லி 20% தான் அவங்க கூட நான் ஷேர் பண்ணியிருப்பேன். பட் அந்த 15 days பார்த்தீங்கன்னா ஒரு நரக வேதனை. ஹெல்ல ஹெல் தான், வி வென்ட் த்ரூ ஹெல். ஸோ அவ்வளோ ஒரு கஷ்டம். அப்பாவை பார்த்தோன்னே அப்பா அவ்வளோ அப்பா ரொம்ப குறைஞ்சிட்டு ஒரு மாதிரி எப்படி ஒரு மாதிரி ஒரு அப்பா வேற மாதிரி பார்த்துட்டு இப்போ கொஞ்சம் நல்லா அப்படியே மெலிஞ்சிட்டு பார்க்கும்போது அவ்வளோ கஷ்டமா இருந்தது. ஸோ அந்த அப்பாவை பார்த்தோன்னே அதை அப்பா கூட அந்த நான் வந்து கேமராவே மறந்துட்டேன், நான் வ்ளாக் பண்ணவும் மறந்துட்டேன். ஸோ வீட்டுக்கு போயிட்டு விளாக் பண்ணலாம்னு நினச்சேன். பட் அன்றைக்கி நல்லா பண்ண முடியல, ரொம்ப அவ்வளோ டயர்டாக இருந்தோம் நானும் ஆரத்து எல்லாருமே. ஸோ ஒரு 3 days கழிச்சு தான் நான் திருப்பி வீடியோ கேமராவே எடுக்க ஆரம்பித்தேன். சேஃபாக இந்தியா வந்து சேர்ந்தாச்சு. நான் வந்த அன்னைக்கு பார்த்தீங்கன்னா உகாதி. ஸோ உகாதியும் சேர்த்து விளாக் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருந்தேன். வந்ததுமே பார்த்தீங்கன்னா செம்ம டயர்ட், ஜெட்லாக் வேறு, தூங்கி தூங்கி எழுந்துட்டு இருந்தோம். ஈவினிங் ஒரு ஆல்மோஸ்ட் லைக் 7 o'clock அப்படி தான் எழுந்தோம் நாங்கள். என்னோடய ஃப்ளைட் ஜேர்னி எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கூட ஷேர் பண்ணலாம். ஸோ இந்த இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு இதுக்கு மேலே ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். நாங்கள் வந்துட்டு பார்த்திங்கன்னா கத்தார் ஏர்வேஸில் தான் வந்தோம். 6 to 2 months பேபியாக இருக்கும்பொழுது கத்தார் ஏர்வேஸில் ட்ராவல் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லுஃப்தான்சா அண்ட் பிரிட்டிஷ் ஏர்வேஸ் தான் மோஸ்ட்லி பண்ணுவேன். மோஸ்ட்லி நான் லுஃப்தான்சா தான் ட்ராவல் பண்ணுவேன். 8 hours, 9 hours அப்படின்னு இருக்கிறதுனால எனக்கு அது ஈஸியாக இருந்தது. அண்ட் ஏர்போர்ட்டும் சின்ன ஏர்போர்ட்ன்றதுனால எனக்கு அது ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருந்தது. பட் இப்போ வந்து நோ அதர் கோ, கத்தார் தான் எடுத்தேன் நான். ஏன்னா வந்து உங்களுக்கு யூரோப் வந்து எப்போ வேணால் எப்படி வேணால் ரூல்ஸ் மாற்றலாம், ரிஸ்க் எடுக்க வேண்டாம், குழந்தைய வச்சு ட்ராவல் பண்ணுறதுனால ரிஸ்க் எடுக்க வேண்டாம்னு சொல்லிட்டு நான் கத்தார் வழியாக தோஹா வழியாக ட்ராவல் பண்ணேன். ஸோ ஃப்ளைட் வந்து நல்லாவே இருந்தது, எந்த பிரச்சனையும் இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆன்லைன் செக்இன் பண்ணும்பொழுது உங்களுக்கு 3 hours ஏர்லியாக இருந்தால் போதும் அப்படின்னு தான் சொல்லிட்டு தான் வந்திருந்தது. நான் அப்படி நினச்சி தான் ஒரு 3-3.5 hours ஏர்லியாக போனோம். அது சுத்தமாக பத்தலைங்க. ஏன்னா இப்போ எல்லாருமே இந்தியா ட்ராவல் பண்ணுறதுனால க்யூ பார்த்தீங்கன்னா அவ்வளோ லாங் க்யூ, லாங் வெயிட் இருந்தது. ஸோ நான் என்ன ப்ரிஃபர் பண்ணுவேன்னா, நீங்கள் இனிமேட்டில் தான் நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா இன்னும் போக போக உங்களுக்கு வந்து நிறைய எல்லாருமே கிளம்புவாங்க. ஸோ அட்லீஸ்ட் 4 to 5 hours ஏர்லியாகவே நீங்கள் இருங்க. ஏன்னா ரொம்ப லாஸ்ட் மினிட்ல நீங்கள் ஓடுற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு மினிமம் 4 hours இருக்கிற மாதிரி போங்க. உங்களால் முடிஞ்ச 5 hours முன்னாடியே போயிட்டு அந்த பேகேஜ் செக்இன்லாம் பண்ணிவிடுங்க. அங்கே தான் பார்த்தீங்கன்னா பேகேஜ் செக்இன்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கூட்டம் நிற்குது. என்ன நான் எடுத்திருக்கேனான்னு தெரியல வீடியோ, பட் ரொம்ப க்ரௌட் பார்த்தீங்கன்னா அவ்வளோ, ஐ மீன் க்யூ பார்த்தீங்கன்னா அவ்வளோ லாங் க்யூ. அந்த வெயிட்டே அந்த பேகேஜ் செக்கிங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அட்லீஸ்ட் உங்களுக்கு மினிமம் ஒரு 2 hours ஆகும்னு நினைக்கிறேன். எங்களுக்கு வந்து எங்களுக்கு முன்னாடி ஒருத்தர் வந்து ஏதோ அவர் செக்இன்ல ஏதோ கொஞ்சம் பிரச்சனை இருந்ததுனால ஓவர் வெயிட் இருந்துட்டு போல இருக்கு. அவர் வெளியே போயிட்டு திருப்பி வந்து சூட்கேஸ் ஏதோ ஒன்று வாங்கிக்கிட்டு வந்ததுனால அவர் கொஞ்சம் அந்த அளவில் க்யூவில் நிற்க விடலை. முன்னாடி போக விட்டாங்க, இன்னும் லேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது நான் எப்போ சொல்றேன்னா, நான் 3 hours ஏர்லியாக வந்தேன். 3.5 hours முன்னாடியே வந்து அவங்களே சொல்கிறாங்க லேட் ஆகிடும், யோக மிஸ் த ஃப்ளைட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் நாங்களும் அதே ஃப்ளைட் அப்படின்னனால அவரோட புண்ணியத்தால் நாங்களும் வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் கிளாஸ் அந்த பேகேஜ் செக்இன் இருக்கிறீங்களா அந்த வழியாக வந்தோம். அந்த சைடில் போயிட்டு செக்இன் பண்ணிட்டு வந்தோம். நான் என்ன சொல்வேன்னா, ஏர்போர்ட்டுக்கு ஒரு 4 to 5 hours முன்னாடி போயிட்டு பேகேஜெலாம் செக்இன் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் வந்து அட்லாண்டாவில் உங்களுக்கு வந்து வேக்சினேஷன் கார்டு அதை செக் பண்ணுறாங்க. ஸோ கத்தார் ஏர்வேஸ்து வந்து செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் சொல்லிட்டு ஒன்று இருக்குது, கஸ்டமர் செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் அப்படின்ட்டு, அதையும் செக் பண்ணுறாங்க, வேக்சினேஷன் கார்டையும் செக் பண்ணுறாங்க.
ஸோ கண்டிப்பாக வேக்சினேஷன் கார்டு கையில் கொண்டு போங்க. அதுக்கப்புறம் இன்னொரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான இது என்னென்னா, நான் ஆறுத கூட்டிட்டு போகும்பொழுது எனக்கு வந்து கேரியான் அலோ, அதாவது ஒரு கேரியான் 7 kgs இருக்குங்களா, அது அலோவ்ட். அது கூடவே பார்த்தீங்கன்னா லேப்டாப் பேக்கும் அலோவ் பண்ணியிருந்தாங்க, எனக்கு ஹேண்ட் பேக்கும் அலோவ் பண்ணியிருந்தாங்க, எங்கள் அப்பாவுக்கும் பார்த்தீங்கன்னா லேப்டாப் பேக் அலோவ் பண்ணியிருந்தாங்க, கேரியான் அலோவ் பண்ணியிருந்தாங்க, அம்மாவுக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாமே அலோவ் பண்ணியிருந்தாங்க. இப்போது அதாவது இந்த கோவிட், ஆஃப்டர் கோவிட் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃப்ளைட் போகுது. ஸோ இந்த நாங்கள் வந்து ஃப்ளைட் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃப்ளைட் போகுது, அதனால உங்களுக்கு வந்து இதை கேரி ஆன் இல்லைன்னா நீங்கள் வந்து லேப்டாப் பேக் இதை தான் கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஏதாவது ஒன்று தான் நீங்கள் கொண்டு போகலாம் அப்படின்னாங்க. எனக்கு மட்டும் இல்லை, ஆறுத்துட்டும் பார்த்தீங்கன்னா லேப்டாப் பேக், அதாவது லேப்டாப் பேக்கில் பேக் பேக் வந்து அலோவ் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டாங்க. இதை நீங்கள் அவனுக்கு கேரி ஆன் கொண்டு போகலாம் இல்லைனா நீங்கள் வந்து பேக் பேக் கொண்டு போகலாம், ஏதாவது ஒன்று தான் கொண்டு போகலாம் அப்படின்னாங்க. இது என்ன புதுசாக இருக்கேன்னா, இல்லை இப்போல்லாம் அப்படி தான் ரூல்ஸ் மாறிடுச்சு, இப்போல்லாம் வந்து ஃப்ளைட்லாம் ஃபுல் ஃப்ளைட்டாக போகுது, ஸோ நாங்கள் வந்து ஒன்லி இதை கேரி ஆன் இல்லைனா பேக் பேக் ஏதாவது ஒன்று தான் அலோவ் பண்ணுறோம் அப்படின்னாங்க. நல்ல வேலை என்னோடய கேரி ஆனில் ஒன்றுமே இல்லைங்க, அதாவது நாங்கள் வந்து அந்த பிளாங்கெட் வச்சுருந்தோம் இன்னும் ஒரு கேரி ஆனில், இன்னொரு கேரி ஆனில் அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஆறு ஏதோ ஒரு நாட் ஈவன் கேஜி இருந்தது, காலியாக தான் இருந்தது. என்னோடய பேக் பேக் கேரி ஆனில் போட்டுட்டோம், ஆறுத்தோட பேக் பேக்கும் பார்த்தீங்கன்னா கேரி ஆனில் போட்டுட்டோம். இல்லைனா இது ரெண்டுத்தையுமே நாங்கள் வந்து ஒன்று எக்ஸ்ட்ரா பே பண்ணியிருக்கணும் இல்லைனா பிரகாஷ் வந்து வீட்டுக்கு கொண்டு வந்திருக்கணும். ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து ஏர்லியாகவே கொஞ்சம் முன்னாடியே நீங்கள் கஸ்டமர் கேர் கால் பண்ணி கேரி ஆன் அலௌவ்டா, லேப்டாப் பேக்கும் அலௌவ்டா, ரெண்டுமே அலௌவ்டான்னு கால் பண்ணி கேட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் செக்யூரிட்டி செக் பார்த்தீங்கன்னா அந்த அளவு பெருசாக இல்லைங்க, நார்மலாக எப்பயுமே ஒரு ஹாஃப் அன் ஹவர்லேருந்து 1 hour ஆகும் இல்லைங்களா, அதுதான் ஆச்சு. ஸோ செக்யூரிட்டி செக்லாம் ரொம்ப ஸ்மூத்தாகவே போச்சு. அதுக்கப்புறம் இந்த டெம்பரேச்சர் செக் இதெல்லாம் பண்ணுறது கிடையாது. அதுக்கப்புறம் அங்கேயும் வேக்சினேஷன் கார்டு எதுவுமே செக் பண்ணுறதில்ல, ஜஸ்ட் ஒரு பாஸ்போர்ட் மட்டும்தான் செக் பண்ணுறாங்க எப்படி நார்மலாக பண்ணுற மாதிரி. அதுக்கப்புறம் வந்து நம்ம போயிட்டோம், அங்கே வந்து ஜோன் கிட்ட போயிட்டு உட்காந்தாச்சு, அந்த கேட் கிட்ட போயிட்டு உட்காந்தாச்சு. போர்டிங் பாஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஜோன் வைஸ்லாம் உங்களுக்கு கொடுத்துட்றாங்க, கேட் அண்ட் ஜோன் வைஸ்லாம். பட் யாரையும் வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஜோன் செகண்ட் ஜோனும் தனித்தனியாக கூப்பிட்றதில்ல. இதை வந்து நான் தோஹாவில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தேங்கன்னா, தோஹாவில் வந்து ஜோன் 1 and 2 மட்டும் வந்து நில்லுங்க, அவங்கள வந்து போர்டிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஜோன் 2 வந்து போர்டிங் பண்ணுறாங்க. ஸோ ஒரு ஒரு ஜோனாக வந்து கூப்பிட்டு போர்டிங் பண்ணுறாங்க, கூட்டம் இல்லாத மாதிரி தவிர்க்கிறாங்க. அது வந்து இதுலேயும் இங்கேயும் அட்லாண்டாலையும் பண்ணியிருக்கலாம், மேபி இது ஈவினிங் பிஸியாக இருக்கிறதுனால இது பண்ணலையான்னு தெரியல. ஸோ அது ஒன்று இருந்தது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபுட் பற்றி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். மோஸ்ட்லி கத்தார் வந்து ஃபுட் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க, நானும் வந்து ஒரு வாட்டி ட்ரை பண்ணியிருக்கேன், ஒரே வாட்டி தான் நம்ம போயிருக்கோம் இல்லைங்களா. ஸோ அப்பவும் பார்த்தீங்கன்னா ஃபுட் நல்லா இருந்தது. அண்ட் ஆறுத்து இப்போ கொஞ்சம் பெரியவன் ஆகிட்டேன் அப்படின்றதுனால நான் வந்து ஃபுட் எதுவும் நான் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கல. மோஸ்ட்லி எப்பயுமே நான் வந்து ட்ராவல் பண்ணும்போது ஆறுத்துக்கு தனியாக ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துப்பேன். அண்ட் இன்னொன்றும் சொல்லணும், ஆறுத் வந்து ஃபசி ஹீட்டர் பிக் ஹீட்டர்லாம் கிடையாது, எதை கொடுத்தாலும் ஒரு சாப்பிட்டு வேறு டச். ஃப்ளைட்டில் கொடுக்குற ஃபுட்டே வந்து அவனுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் எந்த ஃபுட்டும் ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு போகல. பட் இந்த வாட்டி பார்த்திங்கன்னா ஃபுட் அவ்வளோ மோசமாக இருந்தது. ஃபஸ்ட்டு அதை ஃபர்ஸ்ட் மீல் கொடுத்தாங்க இல்லைங்களா, ஏறி ஒரு 1-2 hours அப்புறம் கொடுத்தாங்க, பண்ணோம் 2 hours கொடுத்தாங்க. ஸோ அது ஓரளவு நல்லாவே இருந்தது, அது எந்த பிரச்சனையும் இல்லை. பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்தாங்க, உப்மான்னு ஒன்று கொடுத்தாங்க, அவ்வளோ கேவலமாக இருந்தது, உப்மா மாதிரியே இல்லை. ஆறு சுத்தமாக சாப்பிடவே இல்லை, அந்த ஃப்ரூட்ஸும் அந்த யோகட் வச்சு தான் வந்து ஏதோ மேனேஜ் பண்ணால். அதுக்கப்புறமும் வந்து பார்த்திங்கன்னா ஆலு கோபி மட்டரோ சம்திங், யா கோபி மட்டர் அண்ட் சாஃப்ரான் ரைஸ் ஏதோ கொடுத்துருந்தாங்க. அவ்வளோ கேவலம், வாயில் கூட வைக்க முடியல, என்னாலையுமே சாப்பிட முடியல. அதுக்கப்புறம் வந்து நாங்கள் ஆக்சுவலி நாங்கள் ஆறுறதுக்கு வந்து கிட்ஸ் மீல் நாங்கள் ப்ரிஃபர் பண்ணியிருந்தோம், பட் நார்மல் எல்லாருமே ஒரே மீல் தான் பண்ணியிருந்தாங்க. மேபி அது ஃபுல் ஃப்ளைட் போனதுனாலயா என்ன கதைன்னு தெரியல, நாங்கள் மீல் ப்ரிஃபரன்ஸ் வந்து கிட்ஸ் மெனு போட்டாலும் எங்களுக்கு கிட்ஸ் மெனு நார்மல் மீல் தான் கொடுத்துருந்தாங்க, நார்மல் வெஜிடேரியன் ஏஷியன் வெஜிடேரியன் மீல் தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, கிட்ஸோட நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணுறீங்க இல்லை வயசானவங்க வந்து ட்ராவல் பண்ணுறீங்கன்னா, நீங்கள் வந்து உங்களோட ஃபுட்டை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கிறது, கையில் எடுத்துக்கிறது பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். இந்தியாவில் இறங்கினதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து டெம்பரேச்சர் செக் எதுவும் பண்ணுறதில்ல. அண்ட் லாஸ்ட் வீடியோலேயே, அதாவது ஒரு இந்தியாவுக்கு பேக்கிங் பண்ணுற வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன், இந்த மாதிரி ஏர் சுவிதா ஃபார்ம் கஸ்டமர் டிக்ளரேஷன் ஃபார்ம் ஒன்று நீங்கள் ஃபில் பண்ணணும் அப்படின்ட்டு, அதோட பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க கையில், அதுக்கப்புறம் வேக்சினேஷனும் எடுத்துக்கோங்க. பட் இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா அவங்க செக் பண்ணல இமிக்ரேஷனில். இமிக்ரேஷனில் நார்மலாக வந்து பாஸ்போர்ட் செக் பண்ணுவாங்க இல்லைங்களா, அதுதான் பண்ணாங்க. அண்ட் ஆறுக்கு வந்து அவன் சிட்டிசன் இருந்தாலும், அமெரிக்கன் சிட்டிசன் இருந்தாலும், அவனுக்கு வந்து அந்த இமிக்ரேஷன் ஃபார்ம் ஒன்று இருக்கும் இல்லைங்களா,
அதை ஃபில் பண்ண சொன்னாங்க, அவ்வளோதான். நம்மளுக்கெல்லாம் வந்து ஜஸ்ட் பாஸ்போர்ட் செக் பண்ணிவிட்டு அப்படியே அனுப்பிச்சிட்டாங்க, வேறு எந்த செக்கும் பண்ணல. வேக்சினேஷன் அந்த கார்டு செக்கும் பண்ணல, ஆர் சுவிதா நம்ம கஸ்டமர் டெக்ளரேஷன் ஃபார்ம் பண்ண கொண்டு போகணும் இல்லைங்களா, அதுவும் பண்ணலை. ஸ்மூத்தாக போச்சு. இமிக்ரேஷன் பார்த்தீங்கன்னா 10-15 minutes முடிச்சுட்டு வெளியே வந்துட்டோம் நாங்கள், ஈஸியாக இருந்தது. பட் நான் எனக்கு பண்ணாததுனால நீங்கள் வந்து லதாஜிக்கா ஆர் சுவிதா ஃபார்ம் பிரிண்ட் அவுட் எடுக்காமையோ இல்லை வந்து வேக்சினேஷன் கார்டு கேரி பண்ணாமையோ போகாதீங்க ப்ளீஸ், அதை கேரி பண்ணிட்டு போங்க. சம்டைம்ஸ் வந்து கேட்குறவங்களும் இருக்காங்க. நம்ம லேண்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கோவிட் டெஸ்ட்டோ இல்லை டெம்பரேச்சர் டெஸ்ட்டோ எதுவும் எடுக்கல, நார்மலாக பேகேஜ் கிளைம் பண்ணிட்டு வந்துகிட்டே இருந்தோம். பேகேஜ் கிளைம் பண்ணிட்டு மட்டும்தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிலே ஆச்சு, ஆல்மோஸ்ட் 2 hours கிட்ட நான் நின்றுட்டு இருந்தோம். ஆனால் அந்த கொஞ்சம் அங்கே உள்ள ஏதோ ப்ராப்ளம்ன்றதுனால, பட் எவ்ரி திங் எப்பயும் போகிற மாதிரி தான் நார்மலாக இருந்துச்சு. வேறு எந்த பெருசாலாம் டிஃபிகல்ட்டிஸ் எதுவும் நான் ஃபேஸ் பண்ணலை. அதுக்கப்புறம் நிறைய பேர், அதாவது நான் வந்து இன்ஸ்டாகிராமில் ட்ராவல் பண்ணுறேன் அப்படின்னு போட்ட உடனே நிறைய பேர் கெஸ் பண்ணிட்டாங்க நான் இந்தியாவுக்கு தான் வரேன் அப்படின்ட்டு. அண்ட் இன்னொரு எல்லாருமே டிஎம் பண்ணி கேட்டது என்னென்னா, இப்போ ஸ்டாம்பிங் ஸ்லாட்டே கிடைக்க மாட்டேங்குது, ஓப்பனே ஆக மாட்டேங்குது, நாங்கள் ஏஜென்ட்டை வச்சு செக் பண்ணுறோம், எங்களுக்கு ஸ்லாட்டே கிடைக்கல, நீங்கள் எப்படி ட்ராவல் பண்ணீங்க, நீங்கள் எது மூலமாக உங்களுக்கு வந்து ஸ்டாம்பிங் ஸ்லாட் கிடைச்சிது, இது மாதிரி நிறைய மெசேஜ் எனக்கு வந்திருந்தது டிஎம்ல. ஸோ அதனால் நான் எப்படி ட்ராவல் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சேன். நான் எனக்கு வந்து க்ரீன் கார்டு இஐடி இருக்குங்க, ஸோ அதனால் நம்மளுக்கு ஸ்டாம்பிங் தேவைப்படாது. ஸோ அதனால தான் நான் வந்து இப்போ ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் கூட ஷேர் பண்ண இன்ஃபர்மேஷன்ல உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட் இதுக்கு மேல பாத்தீங்கன்னா என்னால முடிஞ்ச அளவு நிறைய இந்தியா விலாக் அப்லோட் பண்ண ட்ரை பண்றேன். அடுத்து ஒரு நல்ல விலாக்ல பாக்கலாங்க. தேங்க்யூ, பாய்.